திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே குமுளூர் அரசு வேளாண் கல்லூரி விளையாட்டு மைதானத்தை தூய்மைப்படுத்தும் போது 8 மாணவர்களை மின்சாரம் தாக்கிய நிலையில் அவர்கள் லால்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்போம். கலை, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் குமுளூரில் உள்ள வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் பிடெக் மற்றும் மக்கள் தொகை பெருக்கம் தொழிலாளர் பற்றாக்குறை சுற்றுச்சூழல் அழுத்தத்தை ஒழிப்பதற்கான தீவிர வளங்கள் போன்ற சவால்களை நோக்கி தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் வகையில் கடந்த 1992 துவங்கப்பட்டது. இதில் திருச்சி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில கல்லூரியின் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டி நடைபெறுகிறது. அந்த வகையில் கைப்பந்து போட்டி நடத்துவதற்கு ஏதுவாக விளையாட்டு மைதானத்தை தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்றன. இது கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இரும்பு கம்பம் நடும் பணியில் அனைவரும் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இரும்பு கம்பி மின்சார கம்பியில் பட்டு மின்சாரம் தாக்கியதில் 5 மாணவர்கள் மற்றும் 3 தொழிலாளர்கள் உட்பட 8 பேர் மின் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தனர். இதையடுத்து சக மாணவர்கள் உடனடியாக மின் இணைப்பை துண்டித்தனர். மேலும் காயமடைந்த 8 பேரையும் லால்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர்.